எல்லோருக்கும் வணக்கம். தங்களின் மேலான ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள். இன்று நாம் சுற்றுச்சூழல் பற்றி சற்று சிந்திப்போமா? 1974 வருடம் முதல் June 5 உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு தினமாக நாம் பேர் வைத்து இப்போது கொண்டாடி வருகிறோம். காரணம், நம்மிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நமது முன்னோர்கள், அதாவது மூதுரையில் நெல்லுக்கு இறைத்தண்ணீர், வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்றும், வள்ளலார் அவர்கள் வாடிய பயிர்களை கண்டபொழுதெல்லாம் வாடினேன் என்று, ஒரு முறையல்ல பலமுறை வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் என்கிறார். இதன் மூலம் அறிவது, தன்னை மட்டும் பார்க்காமல் கடவுளை வணங்குவதோடு இயற்கையையும் தம்மோடு இணைத்து வாழ்ந்து வந்திருக்கின்றனர் நமது முன்னோர்கள் என்பது புரியும். இடைப்பட்ட நிலையில் மழையில்லை, சுற்றுச்சூழல் பாதிப்பு, பூமி சூடாகி வெப்பம் அதிகரித்து விட்டது, ஆறுகள் குளங்கள் வறண்டு விட்டன என பலவிதமான கருத்துக்கள், சொற்கள் நம்மை வளம் வந்தன. இதற்கான காரணம் மக்களின் சுயநல போக்கும், தன் வேலை தன் வீடு என்று தன்னைத்தானே சுருக்கி கொண்டதே ஆகும். நம் வீட்டில் கரண்ட் இருக்கா, ஏசி ஒர்க் பண்ணுதா, ஜன்னல் மூடி வீட்டிற்குள் குழுகுழு என்று ஒவ்வொரு ஜன்னலுக்கும் ஸ்க்ரீன் போட்டு காற்றோ வெளிச்சமோ, அதாவது சன்லைட் உள்ளே வராமல் நமது வீட்டின் அமைப்புகள் மாறிவிட்டன. பிறகு சிறிது நோய், சிறிது வெகுஜன பார்வையாளர்களின் அறிவுரைகள், நமது படிப்பறிவு சிறிது சிறிதாக நம்மை சிந்திக்க வைத்து இன்று அடுக்குமாடி கட்டிடங்களில் திறந்த வெளி ஜன்னல்கள் என வீட்டின் அமைப்புகள் மாறி வருகின்றன. நாம் தூங்கி விழிக்கும்போது குருவிகள், காக்கை போன்ற பறவைகளின் ஒலி கேட்டு நாம் எழுந்தால் நமது சுற்றுச்சூழல் நன்றாக உள்ளது என பொருள். புல், பூண்டு, பூச்சி, விலங்கு, பறவைகள், மனிதன் என எல்லோரும் வாழத்தான் பூமி என்ற ஒரு அருமையான அமைப்பு இறைவன் தந்ததை பேண வேண்டியது நமது கடமை. வீட்டை சுற்றி மரங்கள், மாடித்தோட்டம் என இயற்கை தந்த படிப்பினையால் நாம் மாறி வருகிறோம். மரங்களை நட்டு காடுகள் உருவாக்க முயற்சி செய்கிறோம். இது ஒரு நல்ல, மிக முக்கியமான, அழகான மாற்றமே. சரி, இதற்கு நான் என்ன செய்வது, நாம் என்ன செய்வது என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? பல மேதைகளும் ஏன், இறைவன் கிருஷ்ணன் மற்றும் சங்கராச்சாரியர், விவேகானந்தர் போன்ற பெரிய மகான்கள் கூட என்ன சொல்கிறார்கள்? உன்னால் பொருள் உதவி செய்ய முடியவில்லை, உடல் உழைப்பை தர இயலவில்லை, ஆனால் உனது வாழ்க்கையில் தர்மத்தை கடைபிடித்து மற்றவருக்காக ஒரு நிமிடம் இறைவனை வேண்டு, அதுவே இவ்வுலகிற்கு நீ செய்யும் உதவி என்கின்றனர். இது உண்மை. அனுபவ வாயிலாக நாம் உணர்ந்ததே. உதாரணமாக, ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு மழை இல்லாமல் பரவலாக வறட்சி ஆரம்பித்தது. ஆங்காங்கே ஒரு ஸ்லோகம் சொன்னால் மழை வரும் என்று கூறி எனக்கு எனது நண்பர்கள் கூற, நானும் அதை கடைபிடித்து எனது சுற்றியுள்ளோருக்கும் அதை பகிர்ந்தேன். நிஜமாகவே வறட்சி குறைந்து மழை ஆங்காங்கே பெய்தது. சென்னையில் உள்ள ஒரு நண்பர், சென்னையில் மழை இல்லை, உஷ்ணம் தாங்கவில்லை என்று கூற, உடனே நான் அவருக்கு, ஜலபிம்பாய வித்மகே, நீல் புருஷாய தீமகே, தன்னோ தந்தி பிரச்சோதயா என்ற இவ்வரிகளை அனுப்பி 101 முறை கூறுங்கள், இங்கு நாங்கள் எனது நண்பர்கள் இணைந்து கூறி இங்கு எங்களுக்கு மழை வந்தது என்று மெசேஜ் அனுப்பினேன். உடனே அவர் அதை கடைபிடித்து அங்கு 2-3 நாட்களாக மழை பெய்தது என தகவல் சொன்னார். ஸோ இதுதான் உதவி, பகிர்வு. இப்போது நமது விழிப்புணர்வால் நமது இயற்கையான சூழ்நிலைகள் நலமடைந்து வருகின்றன. இதை நாம் நமது சந்ததிக்கும் கொண்டு செல்ல வேண்டும். ஐக்கிய நாடு சபைகள் முதல் அரசாங்கம், தனியார் நிறுவனங்கள் வரை பல எக்கோ ஃப்ரீ நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதும், பாடப்புத்தகங்களிலும் பள்ளிகளிலும் பல விதிமுறைகளை கடைபிடித்து வருவதும் மகிழ்ச்சி தரும் விஷயம். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு இவைகளை சம அளவில் பாதுகாத்தால் நமது சுற்றுச்சூழல் அழகாக அமையும். அதனால்தான் பஞ்சபூதங்களை இறைவனாக நினைத்து வழிபட்டு வந்தனர். இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் அல்லது நாளைய பாரதம் என்பதின் பொருள் என்ன என்று யூகித்தால், நமது குழந்தை பருவத்தில் நமக்கு நாம், நம் தந்தை, தாய், சுற்றம், நட்பு நம்மிடம் கூறிய வார்த்தைகளின் பொருள் புரியும். இப்போது நமது கடமை நமக்கு விளங்கும். எனவே பொருள் உணர்ந்து நாம் நமது சந்ததிகளை இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுத்தருவோம். காலம் மாறிவிட்டது, இனி இவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ
என்ற நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் வரும் காலம் வளமாகும், வாழ்வு சிறக்கும் என பாசிட்டிவான மனநிலையை உலாவர செய்யலாமே. இடைப்பட்ட காலத்தில் இரண்டு போன சுற்றுச்சூழலை ஒளிபெற்று உலாவர செய்வது நமது கடமை. நல்ல எண்ணங்கள், நல்ல கருத்துக்களை நமக்குள் பகிர்வதாக இருக்கட்டும். நான் சொன்ன ஸ்லோகத்தை நம்மால் முடியும் போது 101 முறை கூறினால் நமக்கு தேவைக்கு மழை பொழியும் என்பது ஒரு அனுபவ உண்மை. இதுபோல் தங்களின் மனதில் தோன்றும் நற்கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தற்சமயம் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட டெக்னாலஜி முன்னேற்றத்தின் காரணமாக இயற்கையை அதிகம் பாதிக்காதவாறு அமைக்கப்படுவது நமக்கு விளங்கும். மாறி வரும் சுற்றுச்சூழல் நமக்கு நலமும் பயக்கும் விதமாக நாமும் நம்மில் இயன்றதை செய்ய 5 உறுதி கொள்வோம். பஞ்சபூதங்கள் சமநிலையில் இயங்கினால் மட்டுமே இயற்கை மாசுபடாது. எல்லோரும் இணைந்து இவற்றை சமநிலையில் வைத்து பாதுகாக்க உறுதி கொள்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.